திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கரூரில் கள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனை விதித்து கரூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடவுர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை ஆசை வார்த்தை கூறி லட்சுமணன் என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் பெண்ணின் குடும்பத்தார் அளித்த புகாரை அடுத்து போலீசார் அந்த நபரை கைது செய்தனர். இத்தொடர்பான வழக்கில் லட்சுமணனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தண்டனை வழங்கியது. அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மகிழா நீதிமன்றம் நீதிபதி நசீமா பானு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சமையல் எரிவாயு தொடர் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் சிலிண்டரை வைத்து மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைந்திட வேண்டும், 70 வயதான ஓய்வூதியர்களுக்கு 10 விழுக்காடு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கிட வேண்டும், 3 விழுக்காடு அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முன்னாள் துணை ராணுவ வீரர்களுக்கு சீருடை பணியாளர் பணிக்கு வழங்கி வந்த 5 விழுக்காட இடஒதுக்கீட்டை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று தமிழ்நாடு முன்னாள் துணை ராணுவ வீரர்கள் நலசங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட சீருடை காவலர் பணிக்கான 5 விழுக்காட இடஒதுக்கீட்டை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் தங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் வரும் 18ஆம் தேதி மாநிலம் தழுவி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். தொடர் மழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சூளையார் அணை முழு கொள்ளளவு எட்டியது. கடந்த 1 வார காலமாக வால்பாறை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. சூளையார் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான மேல்நீரார் மற்றும் கீழ்நீரார் பகுதி, வால்பாறை மற்றும் தேயிலை தோட்ட பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக சோளையார் அணை கடந்த சில தினங்களாக தினமும் 2 அடி 4 அடி என்று உயர்ந்து வந்தது. அதன் பிறகு தற்போது 165 அடி உயரமுள்ள அணைகள் நீர்மட்டம் 163.49 அடியாக உள்ளது. அணையில் இருந்து 5,425.03 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. சோளையார் அணை நீர்வரத்து பகுதியான கூழாங்கல் ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வால்பாறை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொது பணித்துறை அணையை கண்காணித்து வருகின்றனர். சோளையார் அணை நிரம்பி வழியும் காட்சிகளை பொதுமக்களுக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆட்டு சந்தையில் 3000-க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானது. திருப்புவனம் சந்தைக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகரிலிருந்து வியாபாரிகள் ஆடு கோழிகளை வாங்கி செல்வர். இந்நிலையில் ஆடு திருநாளை முன்னிட்டு திருப்புவனத்தில் உள்ள கால்நடை சந்தையில் ஆடு கோழிகளின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி 10 கிலோ எடை கொண்ட ஆடுகள் 7000 ரூபாய் முதல் 14,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் கோழிகளின் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள தாப்பேட்டையில் மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தாப்பேட்டை பிள்ளாத்துறையில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி முகூர்த்த கால் நடுதல், புனிதநீர் எடுத்து வருதல், முளைப்பாறை போடுதல் போன்ற நிகழ்ச்சிகளும் பூஜைகளும் நடைபெற்றன. மேலும் மகா கணபதி, மகா மாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஈரோடு அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையால் பெண் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக
ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு சாஸ்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா. இவருக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருந்ததால் வயிறு வலி ஏற்பட்டு உள்ளது. இதையடுத்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஜீவாவிற்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். பின்னர் இதன் காரணமாக உடலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து மருத்துவரிடம் கேட்டபோது உரிய பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே இது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான உறுதிமொழி விழா நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம் குப்பை நம் பங்கில் என்ற வாசகத்தோடு உறுதிமொழி விழா ஏற்பு நடத்தப்பட்டது. மாணவிகள் உறுதிமொழி ஏற்ற இந்த விழாவில் நகராட்சி ஆணையர் சரவணன், பள்ளி தலைமை ஆசிரியர் கலைச்செல்வன் உள்ளிட்ட ஆசிரியர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே இழப்பீடு தொகை வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி விவசாயிகள் சாலை முறைகளில் ஈடுபட்டனர். குடவாசல் அருகே உள்ள திருவள்ளி மலையில் ஊராட்சியில் வேளாண் துறை சார்பாக விவசாயிகளுக்கு பயிர்களுக்கான இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதில் 37 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் ஒப்பாரி வைத்து சாலை முறையில் ஈடுபட்டனர். இதனால் பூந்தோட்டம் முதல் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் உள்ள சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இது தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.